உயர்ந்த சொல்லை புண்ணியவான்களுக்குத்தான் சொல்வார்கள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படி சொல்ற. சும்மா இரு சொல் அறை என்றாலுமே அம்மா பொலுண்டும் அஞ்சலியும் வேறு அருணிகிறார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல் அறை என்றாலுமே அம்மா பொலுண்டு அறிஞ்சலினர். அதுக்கு மேலே ஒரு சொல்லே கிடையாது. அது உயர்ந்த சொல், அதான் உபதேசம். அது யாருக்கு சொல்வார்கள்? புண்ணியவான்களுக்கு தான் சொல்வார்கள், மற்றவரும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த மாதிரி உபதேசம் பெற்றால் அது ரொம்ப நீல செகண்டியில் ஏறும்பீரான். எந்த நேரத்திலும் கோலக்கூரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்று நிற்பார், மறிப்பார் வெறும் கண்மிகளினார். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல, சீலம்தான் சிறப்பு. குருநாதர் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளினர். அதுதான் அந்த சும்மா இருக்கிற ரகசியம். அந்த ரகசியத்தை ஆசான் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் யாராலும் அறியும். தாய்மான சொன்னது போல சும்மா இருப்பதுவே சுட்டட்ட போகணும் என்று எம்மாள் அறிதல் எளிதோ பராபரமே, சொல்ல அறிய முடியாது. தலைவன் பார்த்து செய்யணும். அது யார் செய்யணும்? உலகத்துக்கே முதுபெரும் தலைவன் சுப்பிரமணியர் தான் செய்து தரணும். அவன் தான் வாசி நடத்தி கொடுத்து நில் நிறுத்தி கேட்டுருவான். நிறுத்து நில், அதுக்கு மேலே போவாதம்பா. அது ஆசன் சுப்பிரமணியர் தான் செய்யலும், மற்றவங்க யாரும் முடியாது. அவன் ஆசி பெறுவதற்கு சான்றோர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி இருக்கான், அவனோட அருள் பெறணும், அவனுடைய ஆசி பெறணும். மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. கேட்டு உண்மை அறிந்து கொள்கின்ற வாய்ப்பு மனிதனுக்கு உண்டு. மற்ற ஜீவராசியில் கேட்கும் தெரியாது. ஆறறிவு, அதுக்கு ஐந்தறிவு உண்டு. பார்க்கும் பார்க்கக்கூடிய நமக்கு இருக்குது, கேட்கும் நமக்கு கேட்க திறன் இருக்குது. அதுவும் சாப்பிடும், நம்ம சாப்பிட்றோம், அதுவும் கந்தம் மூக்கில் வாசனை அறியும், உடம்பு பரிசன் தெரியும். ஆனால் ஆறாவது அறிவு ஒவ்வொரு புலன்களையும் பற்றியும், ஒவ்வொரு புலன்களை பற்றியும் அறிந்து கொள்கின்ற அறிவு ஆறாவது அறிவு. அந்த அறிவு மற்ற ஜீவராசிக்கு இல்லை. அப்போ ஆறாவது அறிவு உள்ளவன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது எதன் வழியாக தெரிஞ்சுக்கலாம்? படித்தும் தெரிந்து கொள்ளலாம், படித்தும் தெரிஞ்சுக்கலாம், கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். படித்து தெரிந்து கொள்வதை விட கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. படிப்பது பல நூல் இருக்குது. கல்வி கரையில் கற்பவு நாட்சியில் மெல்ல நினைக்கும் பிரிவுடன. கல்வி கரையில் கற்பவு நாட்சியில் மெல்ல நினைக்கும் பிரிவுடன. கல்வி என்பது கணக்கில் அடங்காது. என்ன தான் படிக்க முடியும், படித்தாலும் புரியுமா? அனுபவப்பட்டவன் சொன்னால் நல்லது. அந்த அனுபவப்பட்டவன் சொல்கிறத கேட்க வேண்டும். அதான் வள்ளுவர் என்ன செஞ்சான்? கேள்வி கேள்வி செவியால் அறிந்து கொள்வது, கேட்டு தெரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னா என்ன? முதல் எடுத்து சொல்லுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.